வணக்கம் திமுக தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அஞ்சு தடவை முதலமைச்சராக இருந்திருக்கார் கிட்டத்தட்ட பத்தொம்பது ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் திமுக நூற்றி எழுபத்தி ரெண்டு இடங்களை பிடிச்சி ஆட்சியில் அமர்ந்தது அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு பிறகு கலைஞர் மறந்ததுக்கப்புறம் இந்த தேர்தலில் நூற்றி இருபத்தஞ்சி இடங்களை பிடிச்சி தனிப்பெருங்கட்சியாக திமுக வெற்றி பெற்றது ஸ்டாலின் அவருடைய இமாலய சாதனை அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினும் முதல் தேர்தலிலேயே அமோக வெற்றி பெற்று தாத்தாவுக்கு ஏற்ற பேரன் நிரூபித்தாரு முதலமைச்சர் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய வேண்டுகோள் இந்த கொரோனா இருந்து நம்ம மக்களை காப்பாத்துங்க கூட்டம் கூட்டமாக ஆஸ்பத்திரியிலையும் மருந்து கடையிலையும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சூழல் மக்கள் நிற்கிறத பார்க்கும்போது ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது ஆஸ்பத்திரியிலே படுக்கைகள் இல்லை படுக்கிட்டு இருந்தால் ஆக்சிஜன் இல்லை ஆக்சிஜன் இருந்தால் வெண்டிலேட்டர் இல்லை இந்த அவலத்தில் இருந்து நம்ம மக்களை காப்பாற்றுங்க ஆந்திராவில் வசிக்கிற யாராக இருந்தாலும் கட்டாயமாக தெலுங்கு படிச்சாகணும் கர்நாடகாவில் வாழக்கூடிய எவராக இருந்தாலும் கட்டாயம் கன்னடம் படிச்சாகணும் கேரளாவில் வசிக்க போகிறவங்க யாராக இருந்தாலும் கட்டாயம் மலையாளம் படிச்சாகணும் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ் குழந்தைங்க தமிழ் படிக்காமலே பிஏஎம்ஏ படித்து வேலைக்கு போகலாங்கிற ஒரு அவலமான நிலமை இங்கே தான் இருக்குது செம்மொழி மாநாடு நடத்தி தமிழுக்கு பெருமை சேர்த்த முத்தமிழ் அறிஞரோட வாரிசு நீங்க இங்க இங்கே படிச்சு பட்டதாரி பட்டதாரியானா தமிழ்நாட்டில் நிச்சயமா வேலை உண்டு அப்படி ஒரு நிலைமை உண்டாக்குறீங்கன்னா தமிழ் நிச்சயமா வாழும் ஏரி குளங்களை பராமரித்து விவசாயம் செழிக்க உதவி பண்ணுங்க கலைஞரவர்கள் அறிமுகப்படுத்தின உழவர் சந்தைக்கு மீண்டும் உயிர் கொடுங்க அரசியல் சாணக்கியர் கலைஞர்